ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க, வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னோட மனமார்ந்த விசேஷம் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து சேலம் ஸ்டைலில் வெஜ் எசன்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த எசன்ஸை பார்த்தாவே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு. வாங்க, சூப்பரான வெஜ் எசன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப் பொட்டுக்கடலை, 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா, இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் போதும். தாளிப்பு பொருட்கள் வந்து 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிஞ்ச் லவங்கப்பொடி, 1/4 இன்ச் அளவுக்கு பட்டை. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கின உடனே இப்போது 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலாத்தூள் 2 டீஸ்பூன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும், ஏன்னா அதை வந்து வேகிறதுக்காக. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி போதும். இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ட்ரை ஆகுது. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. தனி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இது நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். ஏற்கனவே அரைக்கிறப்ப அதில் வந்து 5 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம் வேணா. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கின உடனே பாருங்கள், இது நல்லா அப்படியே வதங்குது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் அந்த பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கலந்து விடுங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாம் தண்ணி சேர்க்கணும், ஏன்னா வந்து எசன்ஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து நம்ம நிறைய போட்டிருக்கிறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும், அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது நல்லா கொதிக்க வச்சு இறங்கினா நமக்கு வந்து வெஜ் எசன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்களா, சூப்பரான வெஜ் எசன்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி,
இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மொறு மொறுன்னு சூப்பரான தோசை இட்லி, நமக்கு வெஜ் எசன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.